வணக்கம் நண்பர்களே. நெடுநாள் கழித்து திரும்ப உங்க சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து நாகம் 16 பாடமுறைகளை தான் இப்போ வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாடமுறை, அதாவது நாகம் 16 பாடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இப்போ நானும் பண்ணியிருக்கேன், நிறைய பேரும் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முறையை வந்து நீங்கள் யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க, சரிங்களா? இது புதுமுறையாக இப்போ உங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்த போகிறேன், சரிங்களா? இப்போ முதல் பாடம் நாகம் 16, மொத்தம் 16 பாடங்கள் இருக்கு இல்லையா, அதில் முதல் பாடத்தை இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிப்போம். இந்த புதுமுறையில் என்னென்னா, அதாவது ஒவ்வொரு பாடத்துக்குமே ஒரே பாடத்தை வந்து 10 விதமாக செய்யலாம்னு வந்து ஆசன்மார் சொல்லுவார். ஒரே பாடம் தான், அந்த ஒரு பாடத்தில் வந்து 10 விதமான செய்யலாம், அதை 10 விதமாக செய்கிற எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்களை அறிகுறி சொல்லிட்டு இருப்பார், சரிங்களா? அது ஒரு சின்ன ஒரு விஷயம் மூலயமா எனக்கு தெரிய வந்தது. அது அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து பாடத்தை முதல்ல பாருங்கள். இப்போ முதல் பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நேர் திசை பாடம் பண்ணிவிடுவோம். நேர்திசை பாடம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அது ரிவர்ஸில் அப்படியே கண்ணாடி பாடம் சொல்லுவாங்க, ரிவர்ஸில் பண்ணுவோம், சரியா? எப்படி பண்ணுறது மட்டும் பாருங்கள், இவர் பண்ணுவார் பாருங்கள். களைப்பி வச்சு போகுது, களைப்பி வச்சு போய் கம்பு நீட்டி இழுத்து ஒரு கீழ் வச்சு ஏறாது பாருங்கள், கீழ் வச்சு அப்படி தலையடி, அப்படி வாங்கி கம்பை வாங்கி மேலிச்சு இறக்கம், ஒன்று மேலிச்சு இறக்கம், ரெண்டு, பார்த்தீங்களா? வந்துச்சா? இப்போ வந்து இதில் முடிச்சிருக்காரா? இப்போ இதுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் கண்ணாடி படம் போகிறாரு பாருங்கள், ஏறு மேலிச்சு படம் ஏறு, ஒன்று அப்படி மேலிச்சு, ரெண்டு ஏறு, கம்ப காமிச்சு அது வெளியில் இறங்கு, அப்படி கிழிச்சு நெல்லு. ஒரே படம் தான், ஏர் திசை இறங்கு திசை. ஆனால் இதே படத்தை வந்து வேறு விதமாகவும் பண்ணலாம். ஒரே ஒரு படத்தை நாலு திசையும், ஒரு ஒரு மூமெண்ட்டும் நாலு திசையிலையும் பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து இவர் நேராக போயிட்டு அப்படியே கண்ணாடி பாட வரிசையில் வந்தார். இப்போ இதே படத்தை பாருங்கள், இப்போ நேராக போகாமல் திசை மாற்றலாம், டைரக்ஷன் மாற்றலாம், சுற்றி போட்டு ஆடி ஏறலாம், கீழே போய்டி இங்கே அப்படி வாங்கலாம், அப்படி மேலிச்சு அப்படி இங்கே ஒரு மேலிச்சு அப்படி முடிக்கலாம். இது ஒரு வெரிஷன்ஸ். இப்போ நேராக போயிட்டு பின்னாடி இறங்கி வந்து ஒரு வெரிஷன்ஸ். இப்போ இந்த படத்தை பார்த்து சுற்றி வந்தது, இது ஒரு வெரிஷன்ஸ், சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு வெரிஷன் இருக்கு. அடி காமிச்சு அடி இழுத்து கிழிச்சு தலையடி, அப்படி வந்து நெளிச்சு ஒன்று நெளிச்சு ரெண்டு அடி முடிக்கிறது. இது மாதிரி வித விதமாக செய்கிறது, ஒரே படத்தை 10 விதமாக செய்கிறது, சரிங்களா நண்பர்களே? செய்முறை விளக்கத்தை செஞ்சு காமிச்சு இல்லையா? இதே போல அடுத்தடுத்து வீடியோஸ்ல ரெண்டாம் படம், மூணாம் படம், நாலாம் படம் போயிட்டே இருக்கும், சரிங்களா? பாருங்க, ஆதரவு கொடுங்க. அது முன்னாடி சின்ன விஷயம், 2024 2026 தேர்தல் வரப்போது, அந்த தேர்தலில் சரியான வேட்பாளரை பார்த்து வாக்களிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விவசாய சின்னத்துக்கு நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாக்களிச்சுன்னா ரொம்ப சிறப்பாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.